நீ ஓவரா பேசிட்டு இருக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்புறேன் இன்ட்ரோ பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எப்போவாவது கோவம் வந்தால் ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு அதிகமாக கோவம் வருது, எப்பவுமே கோவம் வருதுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதனால உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் கோவம் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். சரி, அது என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Q&A வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் எங்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுக்குறேன், சைடில் ஸ்க்ரோல் ஆகும், அப்படி இல்லைன்னா கீழே லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் என்னை ஃபாலோ பண்ணி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவேன். அதில் வந்து நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, நான் அதில் பெஸ்ட்டான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் கோவம் வருது அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இது பண்ண முடியாதுன்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக இது பண்ண முடியும். உங்களுக்கு எதனால் கோவம் வருதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சனை பார்த்தாலே கோவம் வரும், அவங்க கூட பேசினாலே கோவம் வரும், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ இதனால தான் நமக்கு கோவம் அதிகமாக வருது, ஒன்று அதுலேருந்து நீங்கள் விலகணும், அந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் விலகணும், அப்படி இல்லைனா அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிக்கணும். ஸோ இதனால தான் கோவம் வருது. இதுக்கப்புறம் இது நடந்தாலுமே நம்ம வந்து இது கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும் அப்படின்னு நீங்களாக முடிவு எடுக்கணும். நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து எனக்கு இதுக்கெல்லாம் கோவம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் தாட் வச்சுட்டு இவ்வளோ கோவம்லாம் படக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தாலே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வராது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். இது எந்த மாதிரி பர்சனுக்கு வந்து மேட்ச் ஆகும்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேணால் மற்றவங்களை கலாய்ப்பாங்க, மற்றவங்களை கிண்டல் பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து அதுக்கு இவங்க வந்து அதை பார்த்து சிரிப்பாங்க. பட் இவங்கள ஒருத்தவங்க வந்து கிண்டல் பண்ணாலோ இல்லை கலாய்ச்சாலோ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலே வந்து அவங்களுக்கு சுருன்னு கோவம் வந்துடும். இந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நானும் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பர்சனாக இருந்தால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க, அது நல்லது கிடையாது. ஒரு தடவைக்கு 100 தடவை வந்து நீங்கள் மற்றவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மற்றவங்கள பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் ஒரு ஹியூமன் தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி பேசுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, 1-2 தடவை பொறுத்து போகலாம், 3வது தடவை வந்து அவன் உங்களை அக்யூஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப டெம்பர் ஆவீங்க, அதனால் உங்களோட நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ப்ரோக் ஆகும். சரி, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க, அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. வார்த்தை நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தை பேசுறதுனால, தேவையில்லாத விஷயம் பேசுறதுனால வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்ன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அப்படி இருக்காதிங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஓவர் பர்சனலாக எடுத்துக்க கூடாது. இதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கோவம் எவ்வளவோ கண்ட்ரோல் ஆகும். என்னடா ஓவர் பர்சனலாக எடுத்துக்கிறது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து உங்களை வந்து டேரெக்டாக யாருமே நீ பண்ணது தப்பு இல்லைனா உங்களை திட்டியோ உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி டேரெக்டாக உங்களை அக்யூஸ் பண்ணி யாருமே எதுவும் சொல்ல. இருந்தாலுமே வந்து இன்டேரக்டாவோ இல்லை அவங்க ஏதோ விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இவன் என்ன தான் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கோவப்படவே கூடாது. ஃபஸ்ட் ரொம்ப பர்சனலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் இதுக்கெல்லாம் கோவம் வரும். அப்படி இல்லாமல் காமனாக வந்து இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களை சொன்னாலுமே தைரியமாக உங்கள் முன்னாடி பேசாத பர்சன்கிட்ட நீங்கள் கோவப்படணும் அவசியமே கிடையாது. உங்களை பார்த்து ஒரு பர்சன் வந்து தப்பானவ இல்லைன்னா ரொம்ப தப்பாக வந்து அக்யூஸ் பண்ணால் நீங்கள் அவன் மேலே கோவப்படலாம், அது தப்பு கிடையாது. பட் இன்டேரக்டாக பேசுகிறவங்களாம் நீங்கள் கண்டிக்கவே கூடாது. பொறுமை ரொம்பவே முக்கியம். உங்களை நீங்களே வந்து காம் பண்ணிக்கணும். ஓவராக வந்து நீங்கள் மைண்டில் வந்து எதையுமே ஏற்றிக்காதீங்க. அப்படி ஏற்றுறதுனால கோவப்படுறதுனால உங்கள் இமேஜும் டவுன் ஆகும், அவன் வந்து நல்ல மாதிரி தெரிஞ்சுட்டு போயிடுவான், அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தும் பாதிக்கப்படும். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காதிங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க, கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க எல்லாத்தையுமே. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களை கோவப்படுத்துது இல்லைனா ஒரு விஷயம் நான் பண்ணுறதுனால ரொம்பவே கோவப்படுறேன் இல்லைனா ஒரு பர்சன் கூட நான் பேசும்போது ரொம்பவே கோவப்படுறேன், எனக்கு கோவம் வருது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்குது, உங்களால் உங்கள் ஆங்கர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, பட் இருந்தாலுமே நீங்கள் பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துலையே இருந்தீங்கன்னா இன்னுமே ப்ராப்ளம் பில்டப் ஆகிட்டே தான் போகும், உங்களுக்கு கோவம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த இடத்தை விட்டு விலகி இருங்க. கொஞ்சம் வந்து தனிமையில் இருந்தாலே வந்து கோவம்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தால் அதிகமாக கோவம் வருமோ அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து லவ்வர்ஸ் கூட பேசும்போது இருக்கலாம், கான்வர்சேஷன்லாம் இந்த ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஸோ ரொம்பவே பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் இன்னுமே கோவமாகிட்டு தான் போவீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க டைம் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களோட கோவத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்.
நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கடைசி டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அப்படி இல்லைனா வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பர்சனாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் அப்படி இல்லைனா ஒன் ஹவர் வந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷனாக ரொம்பவே கஷ்டமான விஷயம்லாம் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை போட்டு அமைதியாக கண்ணை மூடி டீப் ப்ரீத் அண்ட் மூச்சை வெளியே விட்டீங்கனாவே ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை எனக்கு அதெல்லாம் பிடிக்கலனாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கலாம், மெலோடி சாங்ஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி சாங்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைனா ஒரு வாக் போகலாம், நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக்கிங்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் கண்டிப்பாக கம்மியாகும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ரொம்ப கோவப்படுறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோவப்படுற பர்சன்ஸ் தயவு செஞ்சு ஒரு கோவப்படாதீங்க, அதனால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்காதிங்க. நம்ம அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்ப்போம். பை கைஸ்.